நீலகிரி மாவட்டத்தில் படுகர் சமுதாய மக்கள் தங்களுக்கென தனி பாரம்பரியம், உடை, கலாச்சாரம் என வாழக்கூடியவர்கள். அவர்கள் ஆண்டுதோறும் மே 15ஆம் தேதி படுகர் தின விழாவாக கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் இன்று படுகர் தினத்தை ஊட்டி இளம் படுகர் நலச்சங்க கட்டிடத்தில் மாண்புமிகு தமிழக சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் உட்பட படுகர் சமுதாய தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து படுகர் தின விழாவை கொண்டாடினர். முன்னதாக இளம் படுகர் நலச்சங்க கட்டிடத்தில் படுகர் சங்க கொடியேற்றி அவர்களின் பாரம்பரிய இசைக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் கா ராமச்சந்திரன் உட்பட அனைவரும் ஒன்று கூடி நடனமாடி ஒருவருக்கொருவர் படுகர் தின விழா வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். படுகர் தின விழாவை முன்னிட்டு நீலகிரி எம்பி ஆர் ராசா அவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். படுகிரணத்தை அனைவரும் ஒன்று சேர்ந்து கொண்டாடப்படுகின்ற படுகர் தினம் மே 15 ஒவ்வொரு ஆண்டும் நடைபெற்று வருகிறது. இந்த படுகர் தினத்தில் நீலகிரி மாவட்டத்தில் யுனெஸ்கோ நிறுவனம் அறிவித்தபடி படுகர் என்பது இந்த இனம் வந்து இங்கு இந்த மண்ணின் மைந்தர்கள். இவர்கள் இப்போ ஒவ்வொரு ஆண்டும் இந்த கொண்டாடத்தை கொண்டு வரும் கொண்டாடி வருவது இங்கு வந்து எல்லோரும் ஒன்று சேர்த்து கூடுவதற்கு இடம் போதாது என்ற நிலையில் உலகையில் இது தலைமையகம் இளம்படுகர் சங்கம். அதனால் ஆங்காங்கே கோத்தகிரி அங்கே பரங்காடு சீமியும் அங்கே குந்தா சீமியில் குந்தாவில் குந்தா சீமியும் மேற்கு நாடில் மேற்கு நாடு சீமியும் என்று இந்த தொதநாடில் தொதநாடு சீமியும் என்று 4 இடங்களில் கொடியேற்றப்பட்டு அனைத்து தலைவர்களும் ஒன்று கூடி ஆங்காங்கே படுகர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அனைத்து அந்த 4 சீமை தலைவர்களும் இந்த உதகையில் ஒன்று கூடி இன்று இந்த கொண்டாட்டத்தை இங்கே கொடியேற்றி வைத்து கொண்டாட்டத்தை கொண்டாடி வருகிறோம். கடந்த 4 ஆண்டு காலமாக இந்த இளம்படுகர் சங்கத்தின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து இப்போ இருந்து வருகிறேன். ஒருவருக்கு வந்து ஓராண்டுதான் காலம். இந்த ஆண்டு இப்பொழுது அந்த முடியும் தருவாயில் உள்ளது. முடிந்தால் அடுத்த தேர்தல் வரும். இந்த தேர்தல் யார் நின்றாலும் சரி நிற்பவர்கள் இங்கே தலைவராக வரலாம், இதை நடத்தி கொண்டு வரலாம். இது மாதிரி சிறப்பாக இந்த சங்கத்தை வைத்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான கல்வி ஹாஸ்பிட்டல் மற்றும் இந்த மற்ற எல்லா தேவைகளையும் மக்களின் தேவைகளையும் தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த முறை இந்த 15ஆம் நாளை இன்று கொண்டாடுகிறோம். இன்றைக்கு நிறைய பேர் தலைவர்கள் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சீமையிலும் இருந்தும் ஒரு 50க்கும் குறைவாக இல்லாமல் 50 பேர் 60 பேருக்கு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு கூட மொத்தம் ஒரு 200-300 பேருக்கு வரலாம். இப்போ கூட்டத்தில் மத்தியானம் வர பேசி இந்த ஆண்டு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் மக்களுக்கு என்ன படிப்பு செய்யலாம் என்று குறித்து அவர்கள் ஆலோசனை கூறுவார்கள். அதன்படி இந்த இளம்படுகர் சங்கம் நடந்து வருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.